வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இந்த எழுத்தாளர் விமலாதித்த மாமல்லர் இவருடைய எழுத்துக்களை எத்தனை பேர் படிச்சிருக்காங்களோ தெரியாது. ஆனால் இவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் இந்த சின்மயி விவகாரம். இந்த சின்மயி விவகாரத்தில் அந்த மறுபக்கம், அதாவது மேலுக்கு பார்க்கறதுக்கு பெண்ணென்றும் பாராமல் அந்த மவராசியை ரொம்ப லந்து கொடுத்துட்டாங்க, அதான் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மாயா. அந்த மாயாவுக்கு மறுபக்கம் ஆக்சுவலாக என்ன நடந்தது, இந்த மேட்ரை வந்து ஃபோக்கஸ் பண்ணது இவர் தான். ஐ லைக் இட். அதே மாதிரி இந்த ஓலா மேட்ரு, அதுலேயும் இதே கர்மம் தான். பெண் என்றும் பாராமல் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்தப்ப நம்ம ஆள் வந்து அந்த ஓலா டிரைவருடைய பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை ஃபோக்கஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மனிதன் சிறை சென்று வாழ்வாதாரத்தை இழந்து நின்றபோது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் ரைஸ் பண்ணி தானும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு காரை வாங்கி கொடுத்தாப்ல. இந்த ரெண்டு மேட்டர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு மேட்டர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மேட்டர் என்னடானா, இவர் வந்து கண்ட மீனிக்கு பிளாக் பண்ணுவார் எல்லாரையும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நண்பர், அவர் வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர், க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு முறை ஒரு நண்பரை அறிமுகப்படுத்திட்டு அவர் போயிட்டார், புதிய நண்பர் போயிட்டார். போயிட்ட பிறகு இவர் கேட்டார், ஆமாயா இவனை அடிக்கணும்னு எப்போ வரப்போற அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். சரி, நான் வந்து இப்போ ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும்ல, ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும்ல, அதெல்லாம் ஓட்டி பார்த்தேன். அதாவது நான் யாரையெல்லாம் தலைமையில் வச்சுக்கிட்டு கொண்டாடணும் அவங்களோடெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து மோதி இருக்கேன், அதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு போல அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த கணத்திலிருந்து இந்த ஸ்ரீகிருஷ்ணர் ரேஞ்சுக்கு வந்துட்டேன். இந்த சிசுபாலன் வந்து கிருஷ்ணரை கை ஊற்றிக்கிட்டு இருந்தால் கிருஷ்ணர் வந்து புன்சிரிப்போட அதை ரசிச்சுக்கிட்டு இருப்பார். நூறாவது தப்புக்கு சக்கரத்தை விட்டுருவார், அது வேற கதை. இதில் அந்த கிருஷ்ணர் ரோலில் நடித்தது வந்து எங்கள் பாஸ் என்டிஆர், அதனால் அது நல்லா இறங்கிருச்சு. இப்போ இந்த முகநூலில் கூட நானும் பிளாக் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னுடைய பிளாக் எல்லாம் வந்து எப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ணர் ரேஞ்சில் இருக்கும். 99 முறை சொல்லியிருப்பேன், பாஸ் நான் வந்து ஒரு லட்சியவாதி, அதே நேரத்தில் ஒரு யதார்த்தவாதி. நீங்கள் வந்து வீடு பற்றிக்கும்போது கேன் வாட்டருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க, என்னால் முடியாது. நான் வந்து சாக்கடை தண்ணியை கூட எடுத்து அந்த தீயை அணைக்க பார்ப்பேன். நான் என்னுடைய பார்வையை, என்னுடைய கருத்தை நான் வந்து பொறுப்பாக ஒரு 20 லைன் 30 லைன் போட்டிருப்பேன் டைம் லைனில். நம்ம ஆளுங்க வந்து ஒரு வார்த்தையில் ஒரு ஸ்மைலியில் மொக்க போட்டு போயிடுவாங்க, அது நமக்கு கடுப்பாகும். நீ விமர்சிச்சுக்கோ, என் டைம் லைனில் கூட வந்து விமர்சிக்கலாம், ஆனால் அதில் ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும், ஒரு பொதுநலம் இருக்க வேண்டும். அதே போல் என்னுடைய அந்த சின்சியாரிட்டி, அதை வந்து டவுட் பண்ணப்படாது.
ஏன்னா இந்த தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓட்டர் லிஸ்டில் பேரே கிடையாது, வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது. எனக்கான தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் என்ன சம்பந்தம் இருக்குது? நான் இந்த ஒட்டுமொத்த நாட்டின் முன்னேற்றத்தை கனவு காண்பவன். அதுக்கு என்னுடைய பாதை வியூகம் தப்பாக கூட இருக்கலாம், அபிரிமா மாத்தனமாக கூட இருக்கலாம், அது வேற கதை. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்களும் பவர்ஃபுல்லாக இருக்கணும், என் நாடு உலக அரங்கில் பெருமதிப்புடன் தலை நிமிர்ந்து கோல் வச்ச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சின்சியாரிட்டியை டவுட் பண்ணப்படாது. ஆனால் பலரும் இந்த தப்பை செய்வாங்க. நான் வந்து 99 முறை சொல்வேன், நீனா உனக்கு வந்து என் கருத்தில் மாற்று கருத்து இருந்தால் உன் டைம்லைனில் போடு, என்னை மென்ஷன் பண்ணி போடு, நான் பார்ப்பேன். எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லை நீ ரொம்ப அச்சானியமாக ஒன் சைடடாக போட்டதுன்னா நான் கண்டுக்கிட மாட்டேன். ஏன் டைம்லைனில் வந்து நாஸ்தி பண்ணாதே, இது சொல்லுவேன், தொடர்ந்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து நான் பிளாக் பண்ணுவேன். அதில் பலர் என்ன பலர் இது சொல்லுவாங்க பாருங்க, இந்த மனம் திருந்திய குமாரன் மாதிரி வந்து மறுபடி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணதெல்லாம் கூட உண்டு. இந்த விமலாதித்த மாமல்லன் இவர் வந்து என்னடானா ஒரு குரூரமான ஒரு சந்தோஷம் போல பிளாக் பண்ணுறது. இப்போ நாம் வந்து பார்க்குறோம், பாவம் பாஜக மந்திரிகள் சிக்கன் பிரியாணி போட்டு கூட்டம் சேர்க்க பார்த்தா கூட கூட்டம் சேர மாட்டேங்குது. ஒரு மனிதன் அவன் வந்து நமக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான்னா ஒரு வகையில் தன்னுடைய ஈகோவை சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் உடச்சி சொன்னால் தன்னை கொன்று கொண்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறான். அதை நாம் ஆக்செப்ட் பண்ணுறோம். அவன் நம் நண்பர்கள் பட்டியலில் இருப்பதாலேயே அவன் ஒன்றும் அடிமை கிடையாது. இந்த விமலாதித்த மாமல்லன் வந்து என்னடான்னா சகட்டு மேனிக்கு லாஜிக்கே இருக்காது. இப்போ இவர் வந்து டைம் லைனில் இந்த திரைப்பட விழாவுக்கு போனதை பற்றி ஏதோ எழுதிக்கிட்டு வர்றார். யாரோ ஒருத்தர் வந்து இன்பாக்ஸில் கேட்குறார், இந்த திரைப்பட விழாவுக்கு போயிருந்தீங்களே எப்படி இருந்ததுன்னு. என்ன போச்சு டைம் லைனில் பாருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அதை விட்டு போட்டு அவனை பிளாக் பண்ணுறது. இவர் போட்ட ஸ்டேட்டஸுக்கு லைக்கை போட்டால் பிளாக் பண்ணியிருக்காரு. இது பெரிய சாதனை பட்டியல். இது என்னுடைய அனலைஸ் என்னடானா, துக்கத்தில் இருப்பவன் துக்கப்படுத்தி பார்க்கிறான், சந்தோஷத்தில் இருக்கிறோம் சந்தோஷப்படுத்தி பார்ப்பான். இப்போ இந்த ஜோதிடம், என்னுடைய ஜோதிட தொழில் பற்றி பல ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து 116 தொழில் இருக்குது. அதில் மக்கள் வந்து இந்த ஜோதிடத்தை தான் வந்து ஆக்செப்ட் பண்ணாங்க. இதுதான் உடனடி லாட்டரி மாதிரி. சாமி ஒரு வேலையாக போயின்னுக்கிறேன், வேலை ஆகுமா அப்படின்னு கேட்பான். நாம் ஆறுடம் பார்த்து ஆகுது ஆகலைன்னு சொல்லி அது சிக்கன் பொருந்திச்சுன்னு வைங்க, அதுக்கு மீன் ஆசிட் டெஸ்ட் கிடையாது. அப்படி இப்போ இதே வந்து நான் சொல்லக்கூடிய கலை இலக்கியம் சினிமா அரசியல் என் தேச கனவுகள் இதெல்லாம் வந்து டாலர் மாதிரி இங்கே செல்லாது, ஒரு நேரம் வரும் அப்போ செல்லும், செல்லாமல் கூட போகலாம், அது வேற கதை. இது நான் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி கிடையாது. நான் பல சப்ஜெக்ட்ஸை வந்து விலக்கி வச்சுருக்கேன். என்ன இந்த மூலிகை வைத்தியம், அக்குபங்கச்சர், ரேக்கி, கணிதம், அல்ஜிப்ரா, பௌதீகம், கெமிஸ்ட்ரி, இது மாதிரி பல 100 சப்ஜெக்ட் நான் வந்து விலக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் மூக்க நுழைக்க மாட்டேன். பேசிக்கலாக நான் வந்து ஒரு சிந்தனையாளன், ஒரு ரைட்டர்.
நான் வந்து படைப்புகளை பற்றி என்னுடைய கருத்துக்களை சொல்வேன், என் டைம் லைன்ல நான் சொல்லுவேன். அதை வந்து கவுண்டர் பண்ணணும்னா நான் என்ன சொன்னனோ அதை கவுண்டர் பண்ணணும். அதை விட்டு போட்டு ஜோசியருக்கு எதுக்கு இதெல்லாம்னு சொல்லப்படாது. அது வந்து அழுகுனி ஆட்டம். சரி, அது கூட ஒரு பக்கம் போட்டோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்முடைய இந்த விஸ்வரூபம்லாம் தெரியாது. இப்போ நீங்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த 96 படத்தையும் இந்த ராட்சசன் படத்தையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யாருக்காவது ஸ்பார்க் ஆச்சா? 96 ஹீரோ கேரக்டர் தான், ராட்சசனில் வில்லன் கேரக்டர். யாருக்கும் ஸ்பார்க் ஆகிருக்காது, நமக்கு ஆகும். அதான் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த 96ங்கிறதே வந்து அதே விஜய் சேதுபதி நடித்த அந்த தர்மதுரை படத்தோட இன்னொரு வெர்ஷன். இது உங்களுக்கு யாருக்காவது ஸ்பார்க் ஆச்சா? ஆகலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விமலாதித்த மாமல்லன் மேட்டரில் வந்து என்னடான்னா, நான் வந்து பொதுவாக டைம் லைனில் வந்து இது மாதிரி இந்த பிஓடிங்கிறாங்க, பிரிண்ட் ஆன் டிமாண்டு, அதை பற்றி தெரிஞ்சவங்க யாருன்னா கைட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பெரியவரே வந்து கைட் பண்ணார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அவர் வந்து இந்த புக்குக்கு வந்து டிடிபி பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ஆள் வந்து பாவம் நம்முடைய பிராமண எதிர்ப்பு கண்டென்ட் எல்லாம் பார்த்து கடுப்பாயிட்டாரா, அது என்ன தெரியல, சமையலேருந்து கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்னமோ அவதியெல்லாம் பட்டு அதை இது பண்ணேன். இதில் வந்து ஒரு 2000 ரூபா எவ்வளோ ஃபைன் கூட போட்டாப்ல யாரே அந்த டிடிபி ஆப்ரேட்டர் ஸ்ரீமான் விமலாதித்த மாமல்லன் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்த, சிபாரிசு செய்த டிடிபி ஆப்ரேட்டர் 2000 ரூபா ஃபைன் வேற. இதில் வந்து அந்த டிடிபி ஒர்க்கு செம்மையாக பண்ணியிருந்தாப்ல, அப்படியே வந்து பக்கங்கள்லாம் வந்து வெள்ளையாக விட்டுட்டு, கவிதை தொகுப்புனா பரவாயில்ல வெள்ளையாக விடலாம். அந்த கவிதை தொகுப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கவிதைக்கும் ஏதோ ஒரு எண்டிங் பாயிண்ட்டு, ஒரு பூவோ இலையோ ஏதோ ஒரு கருமத்தை போட்டு வைப்பான். இந்த ஆள் அது கூட கிடையாது. சரி, ஒயிஞ்சு போட்டோம், அதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீமான் விமலாதித்த மாமல்லன் அவர்கள் ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட், அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதை இன்னும் சூப்பர். அதாவது நம்ம புக்கு வந்து 320 பேஜி, அந்த 320 பக்கத்துக்கும் ஒரு 15 நாள் முன்னாடியே வந்து நம்ம காசெல்லாம் போட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த டெட்லைன் தாண்டி 2வது நாளோ 3வது நாளோ பார்சல் அனுப்புகிறாங்க. என்னடா மேட்டர்னா, வெறும் 180 பக்கம் தான் பிரிண்ட் ஆகியிருக்கு. அந்த காஸ்ட்டும் நான் தான் பேர் பண்ணேன், அது வேற கதை. அதாவது நான் வந்து இதை வந்து இந்த பெரியவருக்கு வந்து இவரை குற்றஞ்சாட்டுறதுக்கு சொல்லலை. நான் கூட பல பேரை பலருக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் அப்படி அறிமுகம் செய்யும்போது நான் வந்து ஒரு டிஸ்கி சொல்லுவேன், என்னென்னா, இதை பாருப்பா, உங்கள் ரெண்டு பேரையும் இந்த மேட்டரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு லட்டம் கிடைக்கலாம், இன்னொன்றும் கிடைக்கலாம், அது உங்கள் தலையெழுத்து, நீங்கள் பார்த்து சூதானமாக செய்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. ஒன்று. அடுத்தது, நான் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் பாட்டுக்கு ஒன்றா தம் அடித்து, ஒன்றா தண்ணி அடித்து, ஒரே குட்டியை போட்டு, ஒரே தொழிலை பண்ணி நாரிட்டா அந்த பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிடப்படாது அப்படின்னு டிஸ்கி போட்டு சொல்லுவேன். அது வேற கதை. நான் குற்றம் சாட்டலை, பாதியம் தலையெழுத்து. நீங்கள் என்னவோ நல்ல எண்ணத்தோடு ஏதோ ஜோசியர் புஸ்தகம் போடுறன்றாரு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. என் நேரம் சரியில்லை, நான் நட்டமடைஞ்சேன், அது வேறு கதை. அதே போல் இந்த இபுக்கு கிண்டில் புக் ஸ்டோரில் இபுக் எப்படி பப்ளிஷ் பண்ணுறது, அந்த விஷயத்தில் நிறைய கைட் பண்ணார். அது நான் ஒர்க் அவுட் பண்ணேன், அது வேறு கதை.
நான் சொல்ல வர்றது வந்து பாயிண்ட் என்னடானா, தூக்குல போடுறவனுக்கு கூட இதுதான் நீ பண்ண குற்றம், இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு, இதனால் உன்னை தூக்கில் போடுறோம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். இதே நம்மளே அதாவது வந்து இந்த பூட்டிய அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு அலப்பறை கொடுக்கறது, நல்ல வேலையாக அது வந்து இன்னும் வந்து பப்ளிக் போஸ்ட் தான் போடுறப்பல, அந்த வகையில் வந்து பாராட்டணும். இன்னும் சில பக்கிலாம் இருக்கு, அவன்லாம் வந்து எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருப்பான், வச்சுக்கிட்டு கண்ட மீனுக்கு எல்லாரையும் உரண்டு எடுத்துக்கிட்டு கிடப்பான். அவன்லாம் வந்து போட்டேன், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். நம்மால் வந்து தில்லு தொடர்றான். என்னடானா இந்த கதை சகட்டு மீனுக்கு பிளாக் பண்ணி விட்டுறது. இப்போ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து கலைஞரையும் மதிக்கிறேன், திராவிடத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, மோடியை எதிர்க்கிறேன், ஏதோ ஒரு வெங்காயம் என் கொள்கை எனக்கு, உங்கள் கொள்கை உங்களுக்கு. நீங்கள் வந்து போகிற போக்கில் என்ன போகிற போக்கில் சேத்த வாரி அரைச்சிட்டு போகிறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, இதில் மனிதர்களை அவமானப்படுத்துறது. இப்போ லைம் லைட்டில் இருக்கிறவன், இப்போ ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், இவங்க வந்து லைம் லைட்டில் இருக்காங்க, அதுக்கு அவங்க ஒரு வேலை கொடுத்து தான் ஆகணும். இந்த டீ கடையில் சலூனில் கூட வந்து அவங்க பரம்பரையே தோண்டி எடுத்து கை ஊற்றிக்கிட்டு இருப்பான், அது அவர்கள் பிரபலத்துக்கு தரக்கூடிய விலை. இப்போ வந்து இந்த விமலாதித்தனுடைய நண்பர்கள் பட்டியலில் இருப்பவர்கள், இவருடைய பதிவுகளை படிப்பவர்கள் சாமானியர்கள், அவங்க வந்து பிரபலம் கிடையாது, அதுக்கு அவங்க விலை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய அனலைஸ், அதாவது ஒரு மனுஷன் வந்து தேவையில்லாமல் அடுத்தவங்களை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான்னா அந்த மனிதனுக்கு தான் உயிரோடு தான் இருக்கமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம். இப்படி எதிராளியை சொல்லும் போது அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான், அப்போ வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் உயிர்ப்புடன் இருக்கிறேன், நான் ஏதோ செயலாற்றி இருக்கிறேன், அதற்கான எதிர்வினை இது அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும் போல. இப்போ வந்து இந்த விமலாதித்த மாமல்லன் இவருக்கு நமக்கு என்ன பஞ்சாயத்தும் சொல்லவே இல்லை இது வரைக்கும். படைப்பு இலக்கியம் வெங்காயம் இதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருந்தது என்ன, எழுத்தாளர்கள் எழுதி பதிப்பாளர்கிட்ட கொடுத்துருவாங்க, பதிப்பாளர் அவர் ஒரு குழுவை வச்சு அதை ஸ்க்ரூட்டினி பண்ணி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவார். இப்படி ஒரு முறை இது வந்து வெளிநாட்டிலேயே இருக்கு, பல காலமாக இருக்கு, இப்போ நம்ம நாட்டில் வந்திருக்கு. இதை அவர் வந்து குற்றம் சாட்டுகிறார், குற்றம் சாட்டி இந்த எழுத்தாளர் பயலவெல்லாம் வந்து முதுகெலும்பு இல்லாதவனுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ கண்ணதாசன் அவர் வந்து ஆசுக்கவி வரகவி, இப்போ அந்த காலத்தில் வந்து கண்ணதாசன் பாட்டு எழுதுறத வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்கான் ஏதோ பத்திரிக்கையில் பாருங்க, ஆனால் இதை அந்த படத்தில் சொல்லிட்டீங்கண்ணே சரி மாற்றிக்குவோம், ஆனால் இது ஏதோ ரொம்ப இதுவாக இருக்குண்ணே மாற்றிக்குவோம், அதான் ஒரு படைப்பாளியினுடைய இது. இப்போ இது ஒன்றும் கல்வெட்டு கிடையாது வெங்காயம். பதிப்பாளன் முதலீடு செய்கிறான், அவன் வந்து அவன் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்க முடியும். இப்போ நான் கூட இருக்கேன், நான் வந்து மோடியை பற்றி எழுத சொன்னால் ஒரு 720 பக்கத்துக்கு கைவி கைவி ஊற்றுவேன், இப்போ அதை அப்படியே பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணுவானா முடியாது, ஏன்னா அது பணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், அவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுப்பான். ஒன்று அடுத்தது எழுத்தாளன் அப்படிங்கிறவன் வந்து பரோட்டா மாஸ்டர், அவன் எழுதும்போது கஞ்சா அடிப்பான், டம் அடிப்பான், தண்ணி அடிப்பான், குட்டியை மடியில் போட்டுக்கிட்டு எழுதுவான், எப்படி வேணால் எழுதுவான். இந்த கோழி முட்டை வைக்குது, மில்டன் ஹோட்டலில் கோழியை கொண்டாந்து டேபிளில் வைக்கிறானா, அது முட்டை போடும் கையில் வாங்கி சாப்பிடுன்னு,
அந்த முட்டையை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ஆம்லெட் போட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டு பண்ணி கொடுத்தா தான் அது சேல் ஆகும். இது இந்த சின்ன மேட்ரு. இதை வந்து நான் வந்து ஒரு ட்வீட்டாக போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், ட்வீட்டாக போட்டு மென்ஷன் பண்ணேன்னு நினைக்கிறேன், அதுக்கு பிளாக் பண்ணிட்டாரு. இது இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது தான் மோடி மாதிரி ஆட்கள் எவ்வளோ மேலுன்னு தோணுது. இவங்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கலையே தவிர, இவங்கெல்லாம் வந்து மோடியை விட கேவலமான பிறவிகள். இந்த வீடியோவை பார்த்தாச்சும் அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கிடணும். உனக்கு பிடிக்கலையா நீ, அதாவது வந்து இந்த தொட்டாச்சி நீங்க சிடுப்பு மூஞ்சிம்பாங்க அந்த மாதிரி, நீ பப்ளிக் லைஃபுக்கே வரக்கூடாது. பப்ளிக் லைஃபுக்கு வந்தாச்சுன்னா இதெல்லாம் ஜகஜம், யூ ஹாவ் டு பேர். அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போ, அன்ஃபாலோ பண்ணிட்டு போ, அதே நான் பிளாக் பண்ணுறது. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.